அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவங்க, தமிழ் சினிமாவே வந்து அப்படி திரும்பி பார்க்க வச்சவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே புரட்டி போட்டவர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டுமொத்த சினிமா உலகமே அவர் திரும்பி பார்க்க வச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வேறு யாரும் இல்லைங்க, ஆபாவானன். ஆபாவானன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு ஆள், ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், கதாசிரியர், வசனகர்த்தா, அதுக்கப்புறம் வந்து பாடலாசிரியர், அதுக்கப்புறம் துணை இசை அமைப்பாளர், அதுக்கப்புறம் வந்து பாடகர், அதுக்கப்புறம் வந்து ஒரு இயக்குனர், இப்படி வந்து அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளர். ஸோ இவரை பற்றி அப்படி சொல்லிட்டே போகலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆபாவானன் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆபாவானன் குமாரபாளையத்தில் ஆறுமுகம் பாவாய் அப்படிங்கிற ஒரு தம்பதிகளுக்கு பிறந்த ஒரு மகன். ஸோ அவர் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மதிவானன். ஆனால் மதிவானங்கிற பேரை விட்டுட்டு அவரோட அப்பா அம்மாவோட முதல் எழுத்து, அதான் ஆறுமுகத்தில் அந்த ஆவையும் பாவாய்கிற பாவையை எடுத்து ஆபாவானன் அப்படின்னு சொல்லி அவர் தனித்தனியாக பெயர் மாற்றிக்கொண்டார். அவர் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை உருவாக்கினார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா வந்து அவர் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர் அப்படின்னா அவர் அதுக்கான டைரக்ஷன் படிச்சிருந்தவர். ஸோ அப்போ வந்து ஒரு சினிமா வெறி, அந்த சினிமா தாக்கத்தில் அப்போவே வந்து ஒரு படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்தார். நினச்சி பாருங்கள், அப்போ வந்து ஒரு 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 மாணவர் அவர், அப்போ இருக்க ஒன்று திரட்டி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று திரட்டி அரவிந்த் ராஜ், அதுக்கப்புறம் வந்து அருண் பாண்டியன் அப்படின்னு ஒரு அந்த டைமில் இருந்தவங்க. அருண் பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி அவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று திரட்டி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். அதுவும் ஒரு ஒரு மாணவர், ஒரு மாணவர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், ஒரு பைலட் ஃபிலிம் எடுக்கலாம், அந்த காலத்தில் அந்த காலத்தில் பைலட் ஃபிலிம் வாய்ப்பு இல்லை, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இல்லை, நான் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய ஒரு படம் எடுக்க போகிறேன், அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லவே ஒரு கட் ஃபீலிங்கான ஒரு படம் எடுத்தார். அந்த படம் தான் வந்து ஊமை விழிகள். அந்த படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது போட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா எங்கேயோ பெருசு. ஏன்னா அந்த கதை களம் அப்படி, அந்த காலத்தில் வந்து நிறையா சைக்கோ த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அந்த ஒரு பேஸ் பண்ண ஒரு படம் தான் அது. ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னா பெண்களை வந்து கொலை பண்ணி அந்த கண் எடுத்துருவார், அதுதான் ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட். இப்படி ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு அந்த டைமில். ஒரு முழு முழு த்ரில்லர் படம், ஏன்னா 18வது ரீலில் தான் வந்து ரிவீலே ஆகும், யாருக்கு வந்து கொலகாரம் யாருன்னு ரிவீல் ஆயிரும், எதுக்காக அவங்க கொலை செய்கிறாங்கிறத வந்து அப்படியே சும்மா கிருப்பிங்காக வச்சுருப்பாங்க. அந்த டைமில் அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார், அவரது வந்து அந்த படத்தில் வந்து தீனதயாளன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, அந்த டைமில் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது திரைப்பட கல்லூரி மாணவர்களை ஆதரித்த ஒரு மிகப்பெரிய ஹீரோனா அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தான். ஸோ அப்படி வந்து ஆரம்பித்த படம் தான் ஊமை விழிகள். பார்த்திங்கன்னா எல்லாருமே புதுமுகம், ஏன்னா டேரக்டர் பார்த்தா அரவிந்த் ராஜ், அவரும் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரமேஷ் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஓல் மொத்த டீமுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வெறும் நடித்த நடிகர்கள்னால் பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்த் சார், சந்திரசேகர் சார், அதுக்கப்புறம் வந்து இளவரசி நடிச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் மலேசியா வாசன் சார் அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருப்பார். ஸோ பார்த்திங்கன்னா நடித்த கேஸ்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜ் கேஸ்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வரவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளாக தான் வந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார், ஸ்ரீ வித்யாமா, இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஸ்டார் கேஸ்ட்டு இந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்கங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஒரு இப்போவே வந்து அது வந்து அவங்க ஒரு புத்தகமே போடலாம் அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ ஒரு தியரி இருக்குது அதில். ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிரமப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றினது வந்து உண்மையிலே ஆபாவானந்த் சாரோட ஒரு மிகப்பெரிய கட் ஃபீலிங். கொஞ்சம் ஊமை விழிகள் படத்தில் வர டெக்னாலஜி பற்றி சொல்லியாகணும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 35mm படம் தான் நிறையா வந்துகிட்டு இருந்துச்சு, நிறையா இல்லை 99.9% வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப காலம் கழிச்சு சினிமா ஸ்கோப்பில் வந்து எடுத்த படம் தான் வந்து ஊமை விழிகள். பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து முதல் படம் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா ஸ்கோப்பில். அதுக்கப்புறம் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் ஊமை விழிகள் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஏன்னா ஆபாவானந்த் சார் அப்போ நினச்சார் வந்து இல்லை 70mm அதுதான் வந்து ஒரு ஃபியூச்சர் ஆஃப் சினிமா, நம்ம வந்து இந்த 35mmங்கிறது இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் தவிர நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வந்து பிளான் பண்ணி ஊமை விழிகள் எடுத்தார். ஆனால் ஊமை விழிகள் எடுக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா தேட்டர்ஸில் வந்து 70mm ஸ்க்ரீன் இல்லை, இந்த சினிமா ஸ்கோப் ஸ்க்ரீன் இல்லை. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ண தேட்டர்ஸ் எல்லாமே அந்த ஸ்க்ரீனை தவிர்த்து சைடில் ரெண்டு துணியை கட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய துணியை கட்டியே ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா ஊமை விழிகளை. ஒரு படத்துக்காக ஒரு எக்ஸிபிட்டர்ஸ் வந்து எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்கிறது ஒரு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவில். ஊமை விழி ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அந்த அவ்வளோ கிரிப்பிங்கான ஒரு த்ரில்லரை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் ரசிகர்களே கொண்டாடப்பட்ட ஒரு படம். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து படம் எண்டிங்கில் அப்போது ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படியே எரிஞ்சிட்டுன்னு கைத்தட்டி விசில் அடித்தாங்க. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஆபாவானன், நரேந்திர ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டாங்க.
வந்து எட்டுத்தையுமே வந்து ஆபவனன் யார், ஆபவனன் யார் அப்படின்னு தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தாங்களாம். ஏன்னா அவரோட ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்டில் கூட அந்த டைம்ல ரிலீஸே ஆகல. ஸோ அப்படிப்பட்ட அவர் வந்து பிஹைண்ட் த கேமராவே தன்னை வச்சுக்கிட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஊமை வெடிகள் வெற்றிக்கு அப்புறம் விஜயகாந்த் சார் வந்து அவரோட சொந்த படம் முதல் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அவர் ஒரு ஆபத்தோட சேர்ந்து அப்படிங்கும் போது அவர் வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டை வந்து எனக்காக நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் வந்து உழவன் மகன். இந்த உழவன் மகன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், அப்போது அதுவும் வந்து சினிமாஸ்கோப்பில் எடுக்கப்பட்ட படம், ரொம்பவே வந்து பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். அந்த ரேக்லாரேஸை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ அந்தப்படி ஒரு நல்ல ரைட்டிங் பண்ணியிருப்பார் நம்ம நம்ம ஆபவானந்த் சார். ஸோ இப்படி ஆபவானந்த் சாரோட வந்து சாதனைகளை பற்றி சொல்லிகிட்டே போனான். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருந்தது. அதில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய படம் தான் வந்து செந்துருப்பூவே. அந்த செந்துருப்பூவை கொடுத்த வெற்றிக்கு அப்புறம் பண்ண படம் இணைந்த கைகள். ஸோ இணைந்த கைகளை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. தமிழ் சினிமாவே உண்மையிலே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு படம். அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக வந்து பேச போகிற ஒரு இன்டர்வல் பிளாக். கூட நீங்கள் ரீசெண்டாக வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் அவர் ஒரு இன்டர்வியூ சொன்னிருக்கார், இது மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச படம் ஒரு பாதித்த படங்கள்னால் வந்து ஊமை விழிகளும் இணைந்த கைகளும் தான். அது வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த டைமில் பார்க்குறதுக்கு. அவ்வளோ வந்து ஒரு விஷுவலாகவும் சரி ரொம்பவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆபவனம் தான். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து தமிழ் சினிமா வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தார். எப்படி நம்ம கமல் சார் எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவோமோ, ஸோ இவர் கமல் சாருக்கு அடுத்தது தமிழ் சினிமாவை ரொம்ப அட்வான்ஸ்டாக எடுத்துகிட்டு போவோம், ஒரு விஷனரியாக இருந்தவர் தான் வந்து ஆபவானந்த் சார். அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு பன்முக திறமை எப்படின்னா ஒரு கதாசிரியர், ஒரு வசனகர்த்தா, ஒரு திரைக்கதையாசிரியர், அதுக்கப்புறம் வந்து பாடலாசிரியர், துணை இசையமைப்பாளர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், அது மட்டும் இல்லாமல் பாடகர், அப்படி வந்து இவ்வளோ வேலையும் பார்ப்பார் ஒரு படத்தில். அவர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா தமிழ் சினிமா நிறைய பேர் இன்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட வந்து இணைந்த கைகளோட இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அது ரைட்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இணைந்த கைகளில் ஒரு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வந்து காஷ்மீர் அந்த மாதிரி ஷிம்லா அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து லியோ படத்தை வந்து காஷ்மீரில் எடுத்தது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 90s ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆபவானந்த் சார் பண்ணிட்டாருங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு பார்க்கணும். ஸோ இணைந்த கைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் நிறைய ட்ராவல் பண்ணார். அதில் முக்கியமான இன்னொரு படம் வந்து காவிய தலைவர். அந்த ஏன் முக்கியமான படம்னு சொல்லணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி கொலாபரேட்டட் பண்ண படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். ஆனால் காவிய தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப்பான படம் தான். அந்த டைமில் வந்து அது கிட்டத்தட்ட ஷேக் ஆயிடுச்சு அவங்களோட கொலாபரேஷனில். ஸோ இதுக்கப்புறம் காமானந்த் சார் வந்து இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு படம் பண்ணார், அதுதான் வந்து கருப்பு ரோஜா. சார் கருப்பு ரோஜா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான படம், ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ரைட்டிங். ஸோ இதுக்கு இப்போ வந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து சரி சினிமாஸ்கோப்பில் படம் எடுக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாஸ்கோப்பில் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து சவுண்ட் சிஸ்டமில் ஒரு புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஆபவானந்த் சார் வந்து என்ன பண்ணார், முதல் முதல்ல டிடிஎஸ்ஸை வந்து இந்த படம் மூலிமா வந்து இந்த டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ டால்பி டிஜிட்டல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தமிழ் சினிமாவோட சவுண்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு முனைப்பில் பண்ண ஒரு முயற்சி தான் அது. ஸோ அப்போ பார்த்தீங்கனாலே வந்து அந்த கருப்பு ரோஜா ரிலீஸ் ஆகும்போது நிறைய தடவை வந்து டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டே கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு, என்ன இந்த டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி எங்கள் தேட்டரில் இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இதுக்காகவே நிறைய தேட்டரில் வந்து டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பொருத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் புரட்சியை கிரியேட் பண்ணார். ஏன்னா அவர் எப்பவுமே ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார், இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம், இதுதான் வந்து நாளைக்கு ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமாவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் முன்கூட்டியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார். அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து கருப்பு ரோஜா. ஆனால் இவ்வளோ ஒரு மெனக்கடல் பேர கருப்பு ரோஜா ரிலீஸ் ஆனிச்சு. கருப்பு ரோஜா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாலே பண்ணாத மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மேகசீனாக இருக்கட்டும், எங்கே திரும்பினாலும் கட் அவுட், எங்கே பேனர், எங்கே திரும்பினா கருப்பு ரோஜா கருப்பு ரோஜாங்கிறது. படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு ஈர்ப்பை ஒரு கிரியேட் பண்ணார் தாபவனன் அந்த மார்க்கெட்டிங்கில். ஆனால் படம் எதிர்பார்த்தாலும் வெற்றி பெறலை, அது ஒரு தோல்வி படம் தான். ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நோக்கு வர்பந்தை பற்றி இருக்கும் அந்த படத்தில், அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிப்னாட்டிசம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அது நரபலி சாட்டான்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுனதுனால அந்த டைமில் வந்து அது பெருசாக கனெக்ட் ஆகல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி படமானதில் வந்து ஆபவனன் சார் வந்து ஃபினான்ஷியலியே ரொம்ப பாதிக்கப்பட்டார் அந்த படத்தில். ஏன்னா அது அந்த முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐங்கரன், அந்த ஐங்கரன் இன்டர்நேஷனல் அதோட கூட்டு சேர்ந்து பண்ண படம் பார்த்தீங்கன்னா. கோ ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அவங்களே பெரிய பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எழுத்தாளர் ரிந்துமதி அவர்கள் தான் அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டீமோட ஆரம்பித்த படம், ஆனால் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாமல் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவம் ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஆபவானன் சார் வந்து அதுக்கப்புறம் நிறையா படங்கள் பண்ணாமல் அவர் அப்படியே கொஞ்சம் சரி நமக்கான ஒரு டைம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டார். ஸோ இது வந்து தமிழ் சினிமா உண்மையிலே ஒரு ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அவர். ஏன்னா ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்தார், நிறையா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணார், நிறைய புதுமுகங்களை வந்து தமிழ் சினிமா கொடுத்தாரு. முக்கியமாக அந்த மனோஜ் கியான்ங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி பாடல்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார், முக்கியமாக வந்து அருண் பாண்டியனாக இருக்கட்டும், ராம்கிக்கு வந்து இன்னொரு அவருக்கு வந்து அவரோட கெரியரே மாற்றினது வந்து ஆபவானன் கூட சொல்லலாம். அது அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எடுக்கல. இந்த தமிழ் சினிமாக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிசப்பாயின்ட் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு ஃபேக்டர்னா, ஸோ ஆபவானன் சார் வந்து என்னடா வந்து பிக் ஸ்க்ரீனில் தான் வந்து அவர் இவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, அவர் சின்னத்திரையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணார். அதுதான் வந்து மெகா சீரியல். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெகா சீரியல்ஸ் வந்து அவ்வளோ இல்லாத காலத்தில் எப்படின்னா வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரும். அந்த மாதிரி ஷார்ட் ஒரு 50 எபிசோடு 60 எபிசோடில் வந்து ஒரு சீரியல் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா கேபி சார்லாம் அந்த நிறையா சீரியல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தார். ரயில் ஸ்னேகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜன்னல், இந்த மாதிரி பல சீரியல்கள் வந்து எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு எபிசோடு தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் முக்கியமாக வந்து ஒரு மெகா சீரியல்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மங்கை வாரிசு நிறங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஈவினிங்கில் வந்து சக்தி அப்படின்னு ஒரு சீரியல்ஸ் நைட் டைமில், அப்புறம் விரல் விட்டு என்னக்கூடிய மெகா சீரியல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஆபவானன் சார் என்ன பண்ணார், நம்ம ஒரு மெகா சீரியல் எடுப்போம் எப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் செஞ்சுட்டு இந்த அப்படி கவர் பண்ணி ஒன்று எழுதுங்க அப்படின்னு சொல்லி இந்துமதி மேடம் கிட்ட ஒரு வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி அந்த சீரியல். இப்போ கூட வந்து நிறைய பேர் வந்து அந்த பாடல் பார்த்திங்கன்னா கூட இருக்குது யூடியூப்பில், கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு இந்த அதுக்கான ஒரு அந்த சீரியலை தயாரித்து எழுதினவர் வந்து ஆபவானன் சார். அந்த டைமில் வந்து சன் டிவி வந்து ஒரு மொனோபொலி, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ வரைக்கும் அவங்க தான் நம்பர் ஒன், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. டிஆர்பினா சன் டிவி தான், அதுக்கப்புறம் தான் எத்தனை பாக்யலட்சுமிகள் எத்தனை பாண்டியன் ஸ்டோர்கள் வந்தாலும் அங்கே இருக்க எதிர்நீச்சலையும் இனியாவையும் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா அது அப்படி ஒரு நேம் சன் டிவிக்கு. ஸோ அந்த டைம்லேயே இப்போவே அப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்போ வந்து அவங்க போட்டியில் சன் டிவி, ஆனால் போட்டியே போட்டி யாருன்னா ராஜ் டிவி தான். அந்த ராஜ் டிவியில் அந்த கங்கா யமுனா சரஸ்வதியை டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய டிஆர்பி புரட்சி பண்ணார் ஆபவானன் சார். அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட சன் டிவியோட டிஆர்பியை பிரேக் பண்ணி ராஜ் டிவி எகிரிட்டு போயிடுச்சு அந்த ஒரு நைட் ஈவினிங் ஸ்லாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சன் டிவியை கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு, என்னன்னா அது இந்த ஒரு சீரியல் வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சன் டிவியை வந்து நிறைய மெகா சீரியல்ஸுக்கு வந்து நம்ம வந்து இனிமேட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இதுக்கு தான் ஏதோ ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போனதாக ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சித்தி மெட்டிவலி அப்படின்னு சொல்லி பல சீரியல்ஸுகள் வந்தது. இதுக்கெல்லாம் முன்னோடியாக வந்து ஆபவானன் சார் இருந்திருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர். ஏன்னா ஒரு பெரிய திரையில் இவ்வளோ பெரிய ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணிட்டு, ஏன்னா அங்கே சினிமாஸ்கோப் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெகா சீரியல் மூலியமாக தமிழ் எப்படின்னா இருக்கிற வீட்டில் இருக்க அத்தனை லேடிஸையும் கட்டிப்பட்ட ஒரு சீரியல். ஏன்னா அந்த டைமில் கங்கா யமுனா சரஸ்வதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சீரியல். ஹண்டிவிட்டியாக இருந்தே அடிச்சிருந்தா பாருங்களேன் எப்படிப்பட்ட ஒரு சீரியல்னு. ஆனால் அந்த சீரியலுமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் எண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சீரியல்ஸ் நிறையா பண்ணலை, ஏன்னா அது அந்த ஒரு வெற்றியே போதும் அப்படின்னு இருந்தார் போல இருக்குது. அதுக்கு ஒரு சினிமாவும் பண்ணலை, அதுதான் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா ஆபவானந்த் யார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு பிதாமகராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணலை, அது வந்து உறுதியாக சொல்லலாம். ஒரு 35-40 வருஷம் முன்னாடி வந்து எடுத்திருக்கார் ஒருத்தர். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே அந்த இடம் வெற்றி இடமாகவே இருக்குது இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சேம் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த மாதிரி ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணணும், தமிழ் சினிமாவுக்கு நிறையா நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுக்கணும். ஆபவானன் சார் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்கள் கொடுங்க. ஆபவானன் சாருமே வந்து அவர் விட்ட இடம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அவருமே வந்து அவரோட ரைட்டிங்கை வந்து பார்க்கறதுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் நீங்களும் இன்னொரு படம் பண்ணணும் சார், ப்ளீஸ் கம் பேக்.